ओम शांति अव्यक्त समीजें पत्त जुलाई एरती जैसे ब्रह्मा बाप एकांत प्रिय होने के कारण सदा अंतर्मुखी रहे जिस कारण स्वयं भी सदा शांति और सुख के सागर में समाये रहे और अन्य आत्माओं को भी अपने शुद्ध संकल्प और वाइब्रेशंस द्वारा விறத்தி அவர் போல் துவாரா சம்பர்க்க துவாரா ஷாந்திக்கு வா சுக்கு அனுபூதி கரா தேரகே எசே ஃபாலோ ஃபாதர் கரு தப்கஹேங்கே பிரம்மாச்சாரி ஒரே ஒரு நீளமான வாக்கியத்தில் பாபா இன்றைக்கு அவ்யக்த சமிக்ஞையை பற்றி சொல்கிறாரு அதில் எத்தனை பாயிண்ட்டுகள் அடங்கியிருக்கு நம்ம பார்க்கலாம் எப்படி பிரம்மா பாபா ஏகாந்த பிரியராக இருந்தாரோ ஏகாந்தத்தை விரும்புபவராக இருந்தாரோ ஏகாந்தம் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தனிமையை விரும்புதல் அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் கிடையாது ஒரு தந்தையினுடைய நினைவில் மூழ்கி இருக்கிறது ஒரு சிவபாபாவினுடைய அன்பில் மூழ்கின நிலையை ஏகாந்த பிரிய நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் சதா பிரம்மா பாபா ஏகாந்த பிரியராக இருந்தார் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சிவபாபாவோடைய அன்பில் மூழ்கி இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு குணமும் தேவைப்படுது அது என்ன அப்படின்னா அந்தர்முக்தா அந்தர்முக்தான்னா என்னது உள்முக சிந்தனையோடு இருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் பாபா வந்து சதா ஏகாந்த பிரியராகவும் இருந்தார் உள்முக சிந்தனையோடு இருந்தார் அதாவது உளுக்குள்ள அந்த சைலன்ஸ் நிலையை அமைதி சக்தியை நன்றாக அனுபவம் பண்ணுறது நான் யாருங்கிற நினைவில் இருக்கும் பொழுதும் நாம் உள்முக சிந்தனைன்னு சொல்லலாம் என்னுடைய தந்தை யார் அப்படின்னு பாபாவுடைய நினைவில் இருக்கும் பொழுதும் பாபாவால் சொல்லி கொடுக்கப்படுகின்ற இந்த விலை மதிப்பில்லாத ஞான ரத்தினங்களுடைய சிந்தனையில் இருக்கும் பொழுதும் நாம் வந்து அந்த முக்கிய நிலையை நன்றாக உள்ளுக்குள்ள அனுபவம் பண்ண முடியும் அப்போ இந்த இரண்டுத்தினுடைய ஆதாரத்தில் பாபா எப்பொழுதுமே சதா தான் வந்து சாந்த சுரூபமாக இருந்ததோடு இல்லாமல் அந்த அன்பு கடல்லையும் சுகக்கடல்லையும் எப்படி அவர் மூழ்கி இருந்தாரோ அவர் மட்டும் அப்படி இல்லை ஆனால் தன்னிடம் வந்த எல்லாருக்குமே அந்த அனுபவத்தை அவர் கொடுத்தார் பிரம்மா பாபா தன்கிட்ட வந்த தன்னுடைய தொடர்பில் வந்த சம்பந்தத்தில் வந்த எல்லா ஆத்மாக்களுக்கும் ஒரு அமைதி கடலனுடைய நெருக்கத்தில் நாம் இருக்கோம் சுக கடலனுடைய நெருக்கத்தில் நாம் இருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அனுபவம் செய்ய வைத்தார் எப்படியெல்லாம் அனுபவம் செய்ய வைத்தார்னா ஐந்து விஷயங்கள் மூலமாக அனுபவம் செய்ய வைத்தார் ஒன்று அவருடைய சுத்தமான சங்கல்பங்கள் மூலமாகவும் அவருடைய அதிர்வலைகள் மூலமாகவும் பேசுகின்ற பேச்சினுடைய மூலமாகவும் விற்பி என்று சொல்லக்கூடிய ஆழமான உணர்வுகள் மூலமும் ஐந்தாவது தொடர்பு மூலம் இந்த அஞ்சு விஷயங்கள் மூலமாக சுத்தமான எண்ணம் அப்புறம் பேச்சு அதுக்கப்புறமா அதிர்வலைகள் தன்னை சுற்றி நாம் உருவாக்கக்கூடிய அதிர்வலைகள் அதிர்வலைகள்ங்கிறத எப்படி நம்ம உருவாக்குறோம் நம்ம எதை நினைக்கிறோமோ எதை உணர்கிறோமோ எந்த மாதிரியான பேச்சுக்களை பேசுகிறோமோ காரியங்களை செய்கிறோமோ இது எல்லாத்த பொறுத்து தான் நம்மை சுற்றிய அதிர்வலைகள் தூய்மையானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அல்லது பலவீனமானதாகவோ அசுத்தமானதாகவோ எப்படி நாம் இருக்கோமோ அது மாதிரி நம்மை சுற்றிய அதிர்வலைகள் என்பது அமைது இது மட்டும் இல்லாமல் பாபா வந்து விருத்தி மற்றும் சம்பர்க்கு மூலமாக தன்னுடைய ஆழமான உணர்வுகள் மற்றும் தொடர்பு மூலம் தொடர்பு மூலம்னு சொல்லும் பொழுது எல்லாரையுமே ஆத்மா உணர்வில் பார்க்குறது ஆத்மா என்ற பார்வையில் பார்க்கறது இது எல்லாத்துலேயுமே பாபா எந்த அளவுக்கு தூய்மையை கடைபிடிச்சிருந்தா அவரை பற்றி மற்றவர்களுக்கு அமைதி கடல் என்று சுக கடலினுடைய பக்கத்தில் நாம் வந்திருக்கோங்கிறதும் அனுபவம் ஆகும் அந்த மாதிரி நாம் கூட நம்ம அனுபவம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லாருக்குமே இந்த அனுபவத்தை செய்ய வைக்கணும் அமைதி மற்றும் சுக கடலினுடைய அனுபவத்தை நம்முடைய எண்ணம் பேச்சு செயல் பார்வை அதிர்வலைகள் உள்ளுணர்வு இது எல்லாத்தின் மூலமாக செய்ய வைக்கணும் அப்போ தான் தந்தையை பின்பற்றுபவர்கள் அப்படின்னும் பிரம்மாச்சாரிகள் என்றும் சொல்ல முடியும் பிரம்மாவின் வழிகளை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அதனால் இன்றைக்கி நாள் முழுக்க நம்ம சங்கல்பம் செஞ்சப்போ இன்றைக்கு நமது தொடர்பில் வர எல்லாருக்குமே இன்றைக்கு மட்டும் இல்லை எப்போவுமே நம்ம தொடர்பில் வர எல்லாருக்குமே அமைதி கடல் அல்லது சுகக்கடல் அனுபவம் ஆகணும் அமைதியும் சந்தோஷமும் அனுபவம் ஆகணும் அதை நாம் நன்றாக மனதில் செட் பண்ணிப்போம் நன்றி பாபா ஓம் சாந்தி